அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சமச்சீர் சயின்ஸ் கிளாஸ் 10ல யூனிட் 19 பயாலஜி ஆரிஜின் அண்ட் எவல்யூஷன் ஆஃப் லைஃப் லெசன்ல பார்ட் 5 வீடியோ பார்க்க போறோம். பார்ட் 1-4 வீடியோ ஆல்ரெடி பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி பாருங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். வேரியேஷன். ஸோ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கும் போது மியாசிஸ் நடக்குது, அதாவது ரிடக்ஷன் டிவிஷன் நடக்குது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஹாப்ளாய்ட் கேமெட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த கேமெட்ஸ் வந்து ஃபியூஸ் ஆகும் போது அதில் இருக்கிற ஜீன்ஸும் வந்து கம்பைன் ஆகும். ஸோ இதை வந்து நம்ம ரீகாம்பினேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ரீகாம்பினேஷனோட ரிசல்ட்டாக என்ன ஆகும்னா அந்த பிறக்கிற ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் இருக்கு இல்லையா, அதோட ஃபீனோடைப்பில் வந்து டிஃப்ரென்சஸ் இருக்கும். ஃபீனோடைப் அப்படின்னா வெளிப்புற தோற்றம். ஸோ பேரண்ட்ஸ் மாதிரி இல்லாமல் அவங்களோட உருவத்தில் சில சேஞ்சஸ் இருக்கும். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம வேரியேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த வேரியேஷன் வந்து ஒரே ஸ்பீஷீஸில் இருக்க வெவ்வேறு இண்டிவிஜுவல்ஸ்லேயும் இருக்கும், இல்லை ஒரே பேரண்ட்டுக்கு பிறக்கிற வெவ்வேறு ஆஃப் ஸ்ப்ரிங்ஸும் வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருப்பாங்க, அதை தான் நம்ம வேரியேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த வேரியேஷன் வந்து எவல்யூஷனுக்கு ஒரு முக்கியமான ரா மெட்டீரியல் அப்படின்னே சொல்லலாம். எதனால அப்படின்னா வேரியேஷன் இல்லை அப்படின்னா எவல்யூஷனே நடக்காது. நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் வேரியேஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சொமாட்டிக் வேரியேஷன். ஸோ இந்த வேரியேஷன் வந்து சொமாட்டிக் செல்ஸ், அதாவது பாடி செல்ஸ்ல மட்டும் நடக்கிற ஒரு வேரியேஷன், அதை தான் நம்ம சொமாட்டிக் வேரியேஷன் அப்படின்னு சொல்றோம். இது வந்து நாட் இன்ஹெரிட்டபிள், அதாவது இந்த வேரியேஷன் வந்து பாடி செல்ஸ்ல மட்டும்தான் நடக்குது, கேமெட்ஸ்ல வந்து நடக்காது. ஸோ ஒரு ஜென்ரேஷன்ல இந்த வேரியேஷன் இருந்தாலும் அந்த ஜென்ரேஷன் ப்ரொடியூஸ் பண்ற கேமெட்ஸ்ல வந்து இந்த வேரியேஷன் இருக்காது. ஸோ அந்த கேமெட்ஸ் வந்து ஃபியூஸ் ஆகி பிறக்கிற குழந்தைங்களுக்கும் இந்த வேரியேஷன் வந்து இன்ஹெரிட் ஆகாது, அதாவது ஒரு தலைமுறையிலேருந்து இன்னொரு தலைமுறைக்கு வந்து இந்த வேரியேஷன் வந்து போகாது. ஸோ அதனால தான் நம்ம இதை நாட் இன்ஹெரிட்டபிள் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த வேரியேஷன் எதனால நடக்குது அப்படின்னா என்வாயர்மெண்டல் ஃபேக்டர்ஸ்னால நடக்குது, அதாவது அந்த இண்டிவிஜுவலை சுற்றி ஏதாவது என்வாயர்மெண்டல் சேஞ்ச் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த சொமாட்டிக் வேரியேஷன் வந்து நடக்கும். சோ இந்த பிக்சர்ல நீங்க பார்த்தா தெரியும், இதுல வந்து எக் அண்ட் ஸ்பெர்ம் வந்து நார்மலா தான் இருக்கு, அது ஃபியூஸ் ஆகி சைகோட் ஃபார்ம் ஆகுது. அது டெவலப் ஆகும்போது பாடி செல்ல வந்து ஒரு மியூட்டேஷன் நடக்குது. சோ அதனால வர ஆஃப்ஸ்பிரிங் அந்த குழந்தைக்கு வந்து பாடியில வந்து பேட்சஸ் மாதிரி இருக்கு. சோ இது வந்து சோமாட்டிக் வேரியேஷன். நெக்ஸ்ட் ஜெர்மினல் வேரியேஷன். ஸோ ஜெர்ம் செல்ஸில் நடக்கக்கூடிய வேரியேஷனை வந்து ஜெர்மினல் வேரியேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஜெர்ம் செல்ஸ் அப்படின்னா என்னென்னா ஸ்பெர்ம் ஆர் எக், இதுதான் நம்ம ஜெர்ம் செல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்டில் நடக்கக்கூடிய அந்த வேரியேஷனை வந்து ஜெர்மினல் வேரியேஷன் சொல்கிறோம். இது வந்து இன்ஹெரிட் ஆகும், அதாவது ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு இன்ஹெரிட் ஆகுது. எப்படின்னா இந்த பிக்சரில் நீங்கள் பார்க்கலாம், இது வந்து மதர் கிட்டேருந்து வர எக், இது வந்து ஃபாதர் கிட்டேருந்து வர ஸ்பெர்ம். ஸோ இந்த மதர் கிட்டேருந்து வர எக்லேயே வந்து இந்த மியூட்டேஷன் இருக்குது. ஸோ மதர்லேருந்து அது இன்ஹெரிட் ஆகி நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு வருது. ஸோ இதுலேருந்து ஃபார்ம் ஆகிற ஜைகோட், அதுலேருந்து ஃபார்ம் ஆகிற அந்த பேபிக்கும் அந்த பேச்சஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த பேபி வந்து வளர்ந்து அவங்க கிட்ட இருந்து ஃபார்ம் ஆகிற அந்த கேமெட்ஸ்லையும் கண்டிப்பாக இந்த வேரியேஷன் இருக்கும், அது வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு போகும். ஸோ இதை வந்து இன்ஹெரிட்டபிள். ஸோ இது எதனால நடக்குது அப்படின்னா இந்த இண்டிவிஜுவலோட ஆன்சஸ்டர் கிட்ட அது இருந்திருக்கலாம், அதனால இது வந்து மாறி மாறி இவங்களுக்கு வந்திருக்கலாம். ஆர் இது வந்து சடனாக கூட நடக்கலாம், லைக் ஒரு மியூட்டேஷன் நடந்து அதனால கூட சடனாக இந்த சேஞ்ச் கூட வரலாம். இதை வந்து ரெண்டு டைப்ஸாக பிரிக்கிறாங்க, ஒன்று வந்து கண்டினியூஸ் வேரியேஷன், இன்னொன்று டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷன். அதை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கண்டினியூஸ் வேரியேஷன். ஸோ கண்டினியூஸ் வேரியேஷன் அப்படிங்கிறது வந்து ஸ்மால் வேரியேஷன், சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் வந்து ஒரு பாப்புலேஷனில் இருக்கிற இண்டிவிஜுவல்ஸில் நடக்கும். இதை வந்து ஃப்ளக்சுவேட்டிங் வேரியேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கண்டினியூஸ் வேரியேஷன் எப்படி நடக்குது அப்படின்னா அந்த பாப்புலேஷனில் இந்த சின்ன சின்ன வேரியேஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அக்யூமுலேட் ஆகிட்டே வரும், அதனால இது நடக்குது. எக்ஸாம்பிள் வந்து ஸ்கின் கலர், ஹைட் அண்ட் வெயிட் ஆஃப் அன் இண்டிவிஜுவல் அண்ட் கலர் ஆஃப் த ஐ, இதெல்லாம் வந்து இதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். நெக்ஸ்ட்டு டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷன். இந்த வேரியேஷன் வந்து எப்படி நடக்குதுன்னா ஒரு மியூட்டேஷன் ஒரு ஆர்கானிசமில் நடக்கிறது மூலயமா அதில் நடக்கிற சடன் சேஞ்சஸ் தான் நம்ம டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு வந்து எந்த இன்டர்மீடியட் ஃபார்மும் கிடையாது, அதாவது இப்போ நம்ம கண்டினியூஸ் வேரியேஷனில் பார்த்தோம் இல்லை, சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து நடந்து அந்த வேரியேஷன் வருது அப்படின்ட்டு. பட் இதில் வந்து அப்படி கிடையாது, சின்ன சின்னதாக அக்யூமுலேட் டைட்டலாம் வராது, டக்குன்னு அந்த வேரியேஷன் வந்து வந்துடும். ஸோ இது வந்து எவல்யூஷனுக்கு எந்த ஒரு யூஸும் கிடையாது இந்த வேரியேஷன்னால. எக்ஸாம்பிள் வந்து ஆன்கான் ஷீப்போட ஷார்ட் லெக்ஸ் சொல்லலாம். அதே மாதிரி ஹியூமன்ஸில் வந்து 6 digits, அதாவது ஃபிங்கர்ஸ் வந்து சில பேருக்கு 6 fingers இருக்கும் இல்லையா, அதை கூட இதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஸோ இந்த டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷன் தான் மியூட்டேஷன் தியரிக்கு வந்து பேசிஸாக இருந்தது. அந்த மியூட்டேஷன் தியரியை வந்து ப்ரொப்போஸ் பண்ணவர் டி ரீஸ் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட்.
ரிலேஷன்ஷிப் பிட்வீன் மியூட்டேஷன் அண்ட் வேரியேஷன். ஸோ இந்த மியூட்டேஷன் வேரியேஷன் பற்றி நம்ம நிறைய பார்த்துட்டே இருக்கோம். இதுக்கு ரெண்டுத்துக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பார்த்தோன்னா, எவல்யூஷனில் நடக்கக்கூடிய ரெண்டு ஈவெண்ட்ஸ் தான் இந்த மியூட்டேஷன் அண்ட் வேரியேஷன். இந்த மியூட்டேஷன் வந்து எப்படி வருது அப்படின்னா, டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் நடக்கும் போது அந்த டிஎன்ஏ ரெப்ளிகேஷனில் ஏதாவது ஒரு எரர், ஏதாவது மிஸ்டேக் வந்துச்சுன்னா இந்த மியூட்டேஷன் நடக்கும். ஆர் யூவி ரேஸில் வந்து எக்ஸ்போஸ் ஆகிறதுனாலையோ, இல்லை ஏதாவது சில கெமிக்கல்ஸில் எக்ஸ்போஸ் ஆகிறதுனாலையோ கூட இந்த மியூட்டேஷன் நடக்கும். ஸோ இந்த மியூட்டேஷன் தான் வந்து வேரியேஷனை லீட் பண்ணுது. அண்ட் அந்த வேரியேஷன் வந்து ஒரு சிங்கிள் இண்டிவிஜுவலில் சேஞ்சஸை கொண்டு வருது. நெக்ஸ்ட் பாலியோபாட்னி. பாலியோபாட்னி அப்படிங்கிறது வந்து ரெண்டு கிரீக் வேர்ட்ஸ். ஸோ இந்த கிரீக் வேர்ட்ஸோட மீனிங் என்னன்னா, பாலியான்னா ஓல்டு, பாட்னி அப்படின்னா ஸ்டடி ஆஃப் பிளான்ஸ். ஸோ பாலியன்டாலஜியோட பிரான்ச் தான் இந்த பாலியோபாட்னி. பாலியன்டாலஜினா என்னன்னா, பிளான்ட் ஃபாசில்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது முந்தி காலத்தில் வாழ்ந்த அந்த பிளான்ஸை வந்து அந்த மண்ணில் புதஞ்சு அதோட படிவங்கள் இருக்கும், அதை வந்து எடுத்து ரிகவர் பண்ணி அதை ஐடென்டிஃபை பண்ணுறது தான் பாலியன்டாலஜி. ஸோ அதோட ஒரு பிரான்ச் தான் இந்த பாலியோபாட்னி. ஸோ பிளான் ஃபாசில் அப்படின்னா என்னென்னா, முந்தி காலத்தில் வாழ்ந்த ஒரு பிளான்ட்டு அது செத்ததுக்கப்புறமா அது வந்து மண்ணில் புதஞ்சு அது வந்து ப்ரிசர்வாக இருக்கும், அதுதான் வந்து பிளான் ஃபாசில் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த பிளான் ஃபாசில் வந்து, ஃபாசில்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், ப்ரீ ஹிஸ்டாரிக் இம்ப்ரெஷன்ஸ், அதாவது வரலாற்று புதைப்படிவங்களை தான் நம்ம ஃபாசில்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து 100 மில்லியன் இயர்ஸ் வரைக்கும் ஓல்டாக கூட இருக்கலாம். ஸோ இந்த பிளான் ஃபாசில்ஸ் மோஸ்ட்லி பார்த்தோம்னா அது வந்து டிஸ்ஆர்டிகுலேட்டட் பார்ட்ஸாக தான் இருக்குது, அதாவது பிளான் பார்ட்ஸ் வந்து சின்ன சின்ன பார்ட்ஸாக வந்து ப்ரிசர்வ் ஆகி இருக்கும், அந்த மாதிரி தான் மோஸ்ட்லி வந்து பிளான் ஃபாசில்ஸ் கிடச்சிருக்கு. பட் ரேராக வந்து ஒரு ஹோல் பிளான்ட்டோட ப்ரிசர்வ் ஃபாசில்ஸ் வந்து அப்பப்போ கிடச்சிருக்கு. ஸோ இந்த பிக்சரில் நீங்கள் பார்க்கலாம், இது வந்து ஒரு சின்ன பார்ட் ஆஃப் அ பிளான்ட், இது கூட ஹோல் பிளான்ட் கிடையாது, ஒரு சின்ன பார்ட் தான் இதில் ப்ரிசர்வ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபாசில்ஸ். ஸோ இந்த ஃபாசில்ஸ்னால என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோன்னா, நமக்கு அந்த பிளான்ட்டோட எவல்யூஷன் பற்றியும் அதோட ஃபைலோஜெனி பற்றியும் நமக்கு நல்லா புரியும் இந்த ஃபாசில்ஸை பற்றி படிக்கிறது மூலயமா. ஸோ ஃபைலோஜெனி அப்படின்னா என்னன்னா, ஒரு பிளான்ட்டுக்கும் இன்னொரு பிளான்ட்டுக்கும் இருக்கக்கூடிய சிமிலாரிட்டிஸ் ஆர் ரிலேஷன்ஷிப்பை பற்றி நம்ம படிக்கிறதுக்கு இந்த ஃபாசில்ஸ் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. அதே மாதிரி ஒரு பிளான்ட் வந்து எப்படி இவால்வ் ஆகி வந்திருக்கு, வேற பிளான்ட்லேருந்து எப்படி அது இவால்வ் ஆகி வந்திருக்கும் அப்படிங்கிறத பற்றி படிக்கிறதுக்கும் இந்த ஃபாசில்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு. சோ இந்த ஃபாசில் ஃபியூவல்ஸ் வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் அப்ரோச் வந்து நமக்கு கொடுக்குது பிளான் கிங்டம்ல. அதாவது பிளான் கிங்டம்ல நம்ம பிளான் கிளாசிஃபிகேஷன் பண்றோம் இல்லையா, அதுக்கு வந்து இந்த ஃபாசில்ஸ் வந்து ஒரு முக்கியமான எவிடன்ஸா சர்வ் பண்ணுது. அண்ட் தென் இந்த ஃபாசில் பிளான்ஸ் வச்சு ஒரு பிளான்ட்டோட டிஸ்கிரிப்ஷன் எழுதுறதுக்கும் அதை வந்து மத்த பிளான்ட்டோட அனாட்டமியோட கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்றதுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. சோ இதுதான் வந்து ஃபாசில்ஸோட இம்பார்ட்டன்ஸ். நெக்ஸ்ட் காஸ்பர் மரியா வான் ஸ்டெர்ன்பர்க். ஸோ இவர் வந்து நம்ம ஃபாதர் ஆஃப் பாலியோபாட்னி அப்படின்னு சொல்கிறோம். இவர் யூரோப்பில் பிறந்தவர், 1761 1838 வரைக்கும் வாழ்ந்தவர். இவர் வந்து பாரக்ல வந்துட்டு போஹிமியான் நேஷனல் மியூசியம் அப்படிங்கிற ஒரு மியூசியமை வந்து தொடங்கி வச்சார். ஸோ இவர் வந்து ஃபவுண்டர் ஆஃப் மாடர்ன் பாலியோபாட்னி அப்படின்னும் கருதப்படுறாரு. நெக்ஸ்ட் பீர்பல் சஹானி. ஸோ இவரை வந்து ஃபாதர் ஆஃப் இந்தியன் பாலியோபாட்னி அப்படின்னு சொல்கிறோம். இவர் வந்து 1891 வரைக்கும் வாழ்ந்தவர். இவர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரெண்டு ஏரியாஸ் ஆஃப் பாலியோபாட்னியில் அவரோட ரிசர்ச்சை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. ஒன்று வந்து அனாட்டமி அண்ட் மார்ஃபாலஜி ஆஃப் பாலியோசோயிக் ஃபர்ன்ஸ், அதாவது ஃபர்ன் பிளான்ஸோட ஃபாசில்ஸ் இருக்கு இல்லையா, அதோட அனாட்டமி அண்ட் மார்ஃபாலஜியில் இவர் ரிசர்ச் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து ஃபாசில் பிளான்ஸ் ஆஃப் இந்தியன் கான்வானா ஃபார்மேஷன்ஸ், அதாவது இந்தியன் கான்வானா ஃப்ளோரா அப்படின்னு ஒன்று இருக்கு. அதாவது நான் ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேல் பற்றி சொல்லியிருக்கேன் இல்லையா, ஜுராசிக் பீரியட், ட்ரையாசிக் பீரியட்னு நிறைய டைம் ஸ்கேல்ஸ் இருக்குன்னு. அதே மாதிரி அப்பர் கார்போனிஃபெரஸ் பீரியட்லேருந்து ஜுராசிக் பீரியட் வரைக்கும் வாழ்ந்த அந்த பிளான்ஸை தான் வந்து இந்தியன் கான்வானா ஃப்ளோரா அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளான்ட் வெரைட்டிஸ். ஸோ இதோட ஃபாசில் பிளான்ஸை வந்து அவர் ரிசர்ச் பண்ணி அதை பற்றின ப்ரெசன்டேஷன் அவர் கொடுத்திருக்காரு. ஸோ இவரை வந்து ஃபாதர் ஆஃப் இந்தியன் பாலியோபாட்னி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லெசனோட கண்டினியூவேஷனை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எஸ்விஎம் எடுபிகேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த லெசனோட நோட்ஸாவது தேவையாக இருந்ததுன்னா எங்களோட வெப்சைட்டான www.svmedu.com விசிட் பண்ணுங்கள். தேங்க்யூ.